Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 14 இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹெர்பல் ஷாம்பு தான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஹெர்பல் ஷாம்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கெமிக்கல் எதுவுமே இல்லாத சூப்பரான ஒரு ஷாம்பு. இது நல்லவே 80% வரைக்கும் நம்மளுக்கு நுரை கிடைக்கும். நம்மளுக்கு ஹேரில் உள்ள அழுக்கல் எல்லாமே சூப்பராக போக்கி பொடுக போக்கும். அதே மாதிரி ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து சங்குப்பூ ஒரு 2 கைப்பிடி வரைக்கும் எடுத்துருக்கேன். இந்த ஷாம்பு ஒரு 3-4 தடவை வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் நிறைய எடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊற வைக்கிறது ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இந்த சங்குப்பூ பயன்படுத்துறதுனால நம்ம ஹேரில் உள்ள டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி இளநரையை போக்கி நல்ல ஒரு கருமையான ஹேரை கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது சோப் நெட்னு சொல்லக்கூடிய பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். இது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து உரலில் இதை வந்து தட்டி அதில் உள்ள கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு டைம் வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூட ட்ரை ஆம்ல ஒரு 10 பீஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் பூந்தி கொட்டையோட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த சோப்னர் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ஷாம்பு மாதிரி நுரை கிடைக்கும். நல்ல ஊற உறவே நம்மளுக்கு நல்லாவே சூப்பராக ஒரு நுரை கிடைக்கும். இது வந்து ரீத்தான் கூட சொல்லுவாங்க. இந்த சோப்னர் நல்லா அழுக்கெல்லாம் போக்கும், நம்மளுக்கு க்ளீனான ஒரு ஹேரை கொடுக்கும், ஹேரை சாஃப்டாக மாற்றும். ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுக்கு பெயின் ஈறு பொடுகு இருந்தாலும் அதெல்லாமே கிளியர் பண்ணி நல்ல ஒரு க்ளீனான ஹேரை கொடுக்கும். நம்ம ஷாம்பு போடுறத விடவே இது வந்து ஹேர் வளர்ச்சிக்குமே ஹெல்ப் பண்ணும். ஆம்லாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் வளர்ச்சியை தூண்டும். அதே மாதிரி நல்ல கருமையான ஹேர் கிடைக்கும், இளநரையை போக்கும், நம்மளுக்கு பொடுகளமே போக்கும். அதனால் இதை சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சோப் நட்டு ஆம்லாம் பாருங்கள், நல்லா ஊறி சாஃப்டாயிடுச்சு. இதை நல்லா கையால் பிசைஞ்சிட்டு இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே நுரை கிடைக்கும், நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது சூடாக சூடாக எந்த அளவுக்கு நுரை வருது பாருங்கள். இந்த மாதிரி சூடு பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு நுரையும் கிடைக்கும். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சோப் நட்டும் ஆம்லாவும் நல்லா ஆறியிருக்கு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட தண்ணியோடய சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி நிறையா இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் சோப் நட்டில் எந்த அளவுக்கு நுரை வந்திருக்கு பாருங்கள். கையில் அப்படியே அள்ளும் போதே சூப்பராக நுரை வந்திருக்கு. நம்மளுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கே ஆசையாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சங்குப்பூ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூவை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் வளர்ச்சி தூண்டுங்கனால இதை சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் சோப் நட்டும் இந்த ஆம்லாம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் சிகைக்காய் கூட சேர்த்து நீங்கள் ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும், ஹேர் வளர்ச்சி சூப்பராக நடக்கும். இப்போ நம்ம இந்த சங்குப்பூவோட வாட்டரை இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் உள்ள பிசுறு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சூப்பராக ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் 80% வரைக்கும் நுரை கிடைக்குங்க. இதை நீங்கள் அப்படியே தேய்க்கலாம். நுரை கிடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதை தேய்க்கும் போதே உங்களுக்கு அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு போய் நல்ல ஒரு ஷாம்பு போட்டதை விடவே நல்ல சாஃப்டான ஒரு ஹேர் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழுக்கெல்லாம் போயிடும். அப்படி உங்களுக்கு வந்து நுரை வேணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்புவை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பெரிய டப்பால இதுலயே ஸ்டோர் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த ஷாம்புவை வாரத்தில் 2 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க 1 மாசம் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லவே ஹேர் வளர்ச்சி நடக்கும். ஹெர்பல் ஷாம்பு இது, எந்தவித கெமிக்கலும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனையே இருக்காது, ஹேரும் க்ரோத்தோட வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.